எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று அங்கே முழங்கு. இந்திய திருநாட்டின் குடியரசு தின விழா நிகழ்ச்சியினை பாரதமெங்கும் இருக்கிற நம் மண்ணின் மைந்தர்கள் கொண்டாடுகின்ற முகத்தான் தமிழகம் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலே இருக்கிற பல்வேறு நாடுகளிலே இருக்கிற நம் தமிழ் சொந்தங்கள் உவகையோடு ரசித்து பார்க்கிற யூடியூப் சேனல் வாயிலாகவும் தன்னுடைய புகழ்படியை நாட்டிக் கொண்டிருக்கிற கிங் டிவியின் ரசிகர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை வெகு சிறப்பாக கட்டமைத்து இன்றைக்கு இருக்கிற குளறுபடியான சூழ்நிலையில் வெகு நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சியை கட்டமைத்து வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மிகுந்த மரியாதைக்கும் கூட்டுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய கோவை எஸ்என்எம்பி கல்லூரியினுடைய முதல்வர் பிறந்தகை ஐயா அவர்களை வணங்கி கல்லூரியினுடைய நூலக மற்றும் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டின் நூலக இங்கு வருகின்றிருக்கிற பேசுகிற பேராசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் என்று சொல்ல முடியாது. உங்கள் அத்தனை பேருக்கும் குடியரசு தின விழா நிகழ்ச்சியின் வாயிலாக எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்கள் சொன்ன இந்த மாதிரி சொன்னாம கை தட்டுவாங்க. கை தட்டின 4-5 பேருக்கு மட்டும் நன்றி. இன்னைக்கு எல்லாருமே கலவரமா தான் இருக்கு. யாரு கூட நம்ம பைக்ல போறோன்னே தெரியாத அளவுக்கு தான் எல்லாரும் மாஸ்க் போட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் இதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றால் சகஜநிலைக்கு நம்மை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்றால் இவையும் கடந்து போகும் என்கின்ற அளவுக்கு நம்முடைய மனதை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் நடக்கப் போகிறது என்று போன வருஷம் யாருக்கும் தெரியாது. இப்ப நானும் பிரின்சிபல் சாரும் கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி கட்டமைக்கிறதுக்கு லேட் ஆனதுனால சார் கூட ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். அந்த 1 hour அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை என்னால் கேட்டுக்க முடிஞ்சு. கொரோனா வந்து கொரோனா வந்ததுக்கு பிறகு இந்த பேட்ச்ல ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த பசங்க, இந்த கொரோனா காலத்துல வந்து கல்லூரியில முதலாம் ஆண்டு சேர்ந்த பசங்க, அவங்களுடைய அந்த மனநிலை என்னவாக இருக்கு? முதலாம் ஆண்டு கல்லூரியில சேர்ந்து கல்லூரி எப்படி இருக்கும்னே பார்க்காத பிள்ளைங்க எப்படி இருக்கும்? அவங்க காலேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்க காலேஜுடைய கட்டிடங்கள் எப்படி இருக்கும், பேராசிரியர்கள் எப்படி இருப்பாங்க, எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு மாதிரியான ஒரு விசித்திரமான தலைமுறை இந்த தலைமுறை தான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சுனாமியை பார்த்த தலைமுறையும் நம்மதான். சுனாமி அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு தெரியாத வாழ்க்கை முறையில சுனாமியை பார்த்த தலைமுறை நாம தான். அதிகப்படியான புயலை சந்தித்த தலைமுறை நாம தான். கருப்பு கலர்னா ஒரு பெரிய டெலிபோன் இருந்தது. அது நீங்க எல்லாமே அட்மோஸ்ட் வந்து ஒரு 30 வயதை கடந்தவர்கள்ன்றதுனால உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. பெரிய உள்ள பெரிய போன் இருக்கும், உள்ள பெரிய டயல் பண்ணுவாங்க, ஜீரோ போட்டு சுத்துவாங்க, அவ்வளோன்னு பேசுனாலும் இங்க அந்த மாதிரி கத்துவோம். அப்படி அந்த மாதிரியான ஒரு தகவல் தொழில்நுட்பம் இருந்த காலமும் இன்றைக்கு உலகத்தை உள்ளங்கையிலே அடைக்க நம் கையிலே வந்து விஞ்ஞானம் கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அன்னைக்கெல்லாம் டெலிகிராமும் ஒன்று இருக்கும், டெலிகிராம் தந்தி வருதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கிராமத்துக்கு தந்தி வந்துருச்சுன்னா எதுக்கு வந்திருக்குன்னே தெரியாம எல்லாரும் அனுப்புவாங்க. அந்த ஊரே ஓ தந்தி பிரிச்சு பார்த்துதான் சொல்லுவாங்க என்ன மேட்டர்னு. அப்படியெல்லாம் ஒரு காலநிலை இருந்ததுக்கு பிறகு இன்றைக்கு நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இந்த தலைமுறைகள் இது போன்ற பலவிதமான வடிவங்களை நாம் பார்த்துருக்கோம். நம்ம தலைமுறை மட்டும்தான், நமக்கு முன்னாடி இருந்த அப்பா அம்மாக்களுக்கோ அவங்களுடைய அப்பா அம்மாக்களுக்கோ இல்ல நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்ம பிள்ளைகளுக்கோ வந்து இத்தனை விதமான பரிணாமங்கள், இந்த டிஃபரண்ட் வேரியஸ் டைமென்ஷன் ஆஃப் லிவிங் ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இத்தனை விதமான பரிணாமங்களை பார்ப்பதற்கான சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குமானா நமக்கு பின்னாடி வரக்கூடிய எந்த தலைமுறைக்கும் இது வாங்கி போறது. நம்ம மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருந்த இங்கிலாந்து கவர்ல ரிசல்ட் பார்த்தவங்க, நாம மட்டும்தான் இன்னைக்கு இமெயில்ல வந்து பார் நடத்துறவங்க, நாம மட்டும்தான் அந்த ஒரு காலத்துல வந்து லெட்டர் போட்டு ஊருக்கு வர வச்சு அந்த அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு பொண்ணு மாப்பிள்ள வந்து லெட்டரை இங்கிலாந்துல போடுவாங்க. லெட்டர் எழுதி இங்கிருந்து போஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க பொண்ணு வீடு சென்னையில இருக்குன்னு வச்சுங்க, இவங்க சென்னைக்கு நாங்க வரணும்னு சொல்லி எழுதி போட்டாங்கன்னா இவங்க சென்னைக்கு போயிடறவங்க போனப்பதான் போஸ்ட்மேன் கொண்டு கொடுப்பாரு. அப்படியெல்லாம் ஒரு காலம் இருக்கு.
அதையெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கு நிமிட நேரத்துல நொடியில வித்தின் எ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்று சொல்றாங்க அதே போல் லைவ்ல வந்து நம்ம எல்லா விஷயங்களையும் பார்க்கிறோம் இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் நாம தான் சபிக்கப்பட்டவங்களும் நம்ம தான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் என்ன பார்த்த தலைமுறை நாம அந்த வகையில் இந்த தலைமுறையில் இறைவன் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை மிகச்சிறப்பாக இந்த பிறவியை பயன்படுத்திக் கொள்ளணும் இன்றைக்கு இந்த குடியரசு தின விழா என்கிற வகையில அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரக்ஷன் மட்டும் சொல்லிட்டு பட்டிமன்ற நிகழ்வுக்கு போயிடலாம் நிறைய பேருக்கு குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிய மாட்டேங்குது அப்படி சில பேருக்கு தெரியாது கால சூழ்நிலை ஆயிடுச்சு அதை எதை யாரும் கட்டுப்படுத்து 1947 ஆகஸ்ட் மாதம் 15 தேதி சுதந்திரம் கொடுக்கப்பட்டது வெள்ளைக்காரர்களால் இந்தியாவில் ஆனால் 1950 வருடம் ஜனவரி 26 தேதி தான் நம்முடைய இந்திய நாட்டை குடியரசு நாடாக பிரகடனப்படுத்தினார் இந்த குடியரசு நாடாக பிரகடனம் செய்வதற்கும் சுதந்திரம் கிடைப்பதற்கும் என்ன வித்தியாசம்னாங்க சுதந்திரம் கிடைத்த போது நாம் பல்வேறு விதமான டைவர்சிட்டிஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு நாம் சொல்றோம் பாத்தீங்களா பல்வேறு விதமான குழுக்களாக இருந்தோம் காந்திஜி நேருஜி போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இவருடைய ஒருங்கிணைக்கிற அந்த பங்களிப்பினை ஏற்படுத்தி கொண்டு என்னதான் சுதந்திரம் கிடைச்சாலும் கூட நாங்கள் தனித்தனி குழுக்களாக மனிதர்கள் சிதறி சென்றார் அந்த சிதறி போன மனிதர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்று திரட்டி நாம் இந்தியர்கள் என்கின்ற ஒரு கோட்பாட்டினை நாம் இந்தியர்கள் என்கின்ற மனநிலையை உருவாக்குவதற்கு அரும்பாடுபட்டு 1947 ஆகஸ்ட் 15 இந்த டிக்ளரேஷன் ஆஃப் ரிப்பப்ளிக் என்கிற ஒரு சூழல் வருவதற்கு அந்த சூழல் வந்து இந்திய அரசியல் சாட்டம் சாசனம் உருவாக்கப்பட்ட பிரகடனம் ஏற்படுத்தப்பட்டது ஜனவரி மாதம் 26 1950 அந்த 2 வருஷம் நிறைய பேர் இதுக்காக உழைச்சிருக்கிறாங்க நிறைய பேர் இதுக்காக சிரமப்பட்டுக்கிறாங்க சுதந்திரம் கிடைப்பதற்கு எவ்வளவு பேர் சிரமப்பட்டார்களோ அதை காட்டிலும் கூட அதிகப்படியான வேலை இந்த வேலையில் இருந்திருக்கு அதிகப்படியான வேலை பார்த்துக்கிறாங்க இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்கிற ஒரு அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தினை அரசியல் சாசனத்தினை நிறுவி நாம் இந்தியர்களாக எப்படி வாழப்போகிறோம் மொழி என்கின்ற வேறுபாடு மறந்து இனம் என்கிற வேறுபாடு மறந்து கலாச்சாரம் என்கிற வேறுபாடு மறந்து உடைகளில் இன்னைக்கு ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு போட்டுக்கிற ட்ரெஸ் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு டிவியில வித்தியாசமா இருக்கும் ஒரு தலையெல்லாம் பெரிய அங்கே கட்டிருப்பாங்க கேரளாவில் இருக்கிறவங்க போட்டுக்கிற ட்ரெஸ் பார்த்தோம்னா வித்தியாசமா இருக்கும் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறவங்களுடைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் குஜராத்தில் இருக்கிறவங்க போட்டிருக்க ட்ரெஸ் அவங்களுடைய அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு அப்படி உடை மொழி இங்கிருந்து நம்ம கொஞ்சம் தூரம் பொள்ளாச்சி தாண்டிட்டோம்னா அந்த பக்கம் அவங்க பேசுறது முழுக்கிறவங்க அவ்வளவு தெளிவா தெரியாது கேரளா மலையாளம் அப்படி இதை இத்தனை விஷயம் மக்கள் விதவிதமான வித்தியாசமான பரிணாமங்களை பழக்க வழக்கங்களை மொழியை ஆளுமையை கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி எல்லாரையும் ஒரே ஒரு குடையின் கீழ் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் என்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாள் இந்த குடியரசு தினம் இந்த குடியரசு தினத்தில் நம்முடைய கிங் தொலைக்காட்சியும் எஸ்என்எம்இ கலைக்கல்லூரியும் இணைந்து இந்த அருமையான ஒரு பட்டிமன்றத்தினை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்வதற்காக வருகின்றிருக்கிறவங்கள் அத்தனை பேரையும் வணங்கி வரவேற்று ஒரு அற்புதமான தலைப்பு பட்டிமன்றத்துக்குள்ள போயிடுறோம் இன்றைய சுதந்திர இந்தியாவில் தேவை அன்பா அதிகாரமா என்பதுதான் தலைப்பு இன்றைய சுதந்திர இந்தியாவில் தேவை அன்பா அதிகாரமா அன்புனா என்ன அதிகாரம் என்னன்னா என்ன அப்படின்னு ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அன்பு என்பது மற்றவர்களிடம் இருந்து நாம் எதிர்பார்ப்பது நாம் மற்றவர்களுக்கு திருப்பி கொடுப்பது இது அன்பு அதிகாரம் என்பது மற்றவர்கள் நம் மீது செலுத்தக்கூடாது என்று நாம் நினைப்பது நாம் மற்றவர்கள் மீது செலுத்த வேண்டும் என்று ஆசைப்படும் இது ஒன்றும் புரியலையா நாம் யார் மேல வந்து அதிகாரம் செலுத்தணும்னு நினைக்கிறோமோ அவங்க நம்ம கிட்ட அன்பா இருக்கணும்னு நினைக்கிறது இயல்பு ஆனால் யாரிடத்திலிருந்து நமக்கு அன்பு கிடைக்கவில்லையோ அவர்களை அதிகாரம் கொண்டு விரட்ட வேண்டும் என்பது மனிதர்களுடைய ஹியூமன் சைக்காலஜி இது வந்து இன்னைக்கு இந்திய திருநாட்டினுடைய தேவையா வந்து அவங்க பெருசா பெரிய லெவல்ல வாஸ்டா ஒரு பலூன் பெருசா பறக்க விட்டுட்டாங்க அதை சுருக்கிக்கலாம் நம்ம இண்டிவிஜுவல் லெவலுக்கு கூட வச்சுக்கலாம்
அது அவங்க என்ன கோணத்துல அடுக்குறாங்களோ அது கடைசியா ஒரு தீர்ப்பு நம்ம சொல்லுவோம். ஒரு காலநிலை சங்கடமான சூழல் தான் எல்லா தளங்களிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மனிதர்கள் வந்து வேறு எந்த தலைமுறையும் இல்லாம முன்னாடி சொன்ன மாதிரி வாழ்தலுக்காக வேண்டி அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு மனிதன் வாழ்வதற்காக என்ன போராட்டம் நடத்தினான்னா ஆதி மனிதனுக்கு நடக்கவே தெரியாது. அவன் கை கால் ரெண்டுலையும் நடந்தான், ரெண்டு கை ரெண்டு கால நடந்தான், நடந்து போனான், முன்னாடி எதிர வந்த விலங்கு விலங்கோட போதுனான். அந்த மிருகமும் மனிதனும் சண்டையிட்டார்கள். சண்டை போடுகிற போது இந்த மனிதன் இறந்து போனானால் மிருகம் ஜெயித்து விட்டால் மனிதன் மிருகத்துக்கு உணவு, மிருகம் தோற்று விட்டால் மிருகம் மனிதனுக்கு உணவு. இப்படிதான் ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்தாங்க. வேகமாக ஓடிக்கொண்டிருந்த மனிதன் ஒரு மிருகம் துரத்தி ஓடுறான். ஓடிக்கொண்டு போது அதுக்கு ஏற்பட்டிருந்த காட்டுத்தீல அந்த சின்ன மிருகம் விழுந்துருச்சு. விழுந்து போன மிருகத்தினை எடுப்பதற்கு முயற்சி பண்றான். அந்த இடத்துல நெருப்பு இருந்த நாளைக்கெல்லாம் கூட போக முடியல. கொஞ்ச நேரம் அமைதியாக காத்திருக்கிறான். காத்திருந்த மனிதன் பிறகு அந்த மிருகத்தை போய் தூக்கி சுவைத்து பார்க்கிற போது வழக்கமாக அந்த மிருகத்தை சாப்பிடுகிற போது அவனுக்கு என்ன சுவை கிடைக்குமோ அதை காட்டிலும் இன்னும் கூடுதல் சுவை கிடைத்ததுனால எரியூட்டப்பட்ட அந்த மாமிசம், நெருப்புல வெந்த அந்த மாமிசம் சுவையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் மனிதன் முதன் முதலாக இந்த உலகத்திலே கண்டுபிடித்த முதல் கண்டுபிடிப்பு நெருப்பு. இந்த நெருப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவனுக்கு தெரியும், ஆனா அது எப்படி உருவாக்குறதுன்னு தெரியாது. நெருப்பு பார்த்துட்டான், அதை உணர்ந்துட்டான், பட் அதை எப்படி உருவாக்க முடியும்ன்றது தெரியல. வெவ்வேறு வடிவங்களிலே அவன் ஆராய்ச்சி செய்து பார்த்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு பொருள் மீது ஒரு கல்லை கூட்டி இருக்கிறான். அந்த கல் இன்னொரு கல் மீது மோதுகிற போது அங்கே ஒரு தீப்பொறி பறக்கிறது. இப்படிதான் நெருப்பு வந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சிட்டான். இது ஒரு சிவிலைசேஷன். ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் தாவிட்டு இருந்தான் மனிதன். தாவி கொண்டிருக்கிற மனிதன் ஒரு இடத்துல கீழே விழுந்து போறான். கீழே விழுந்த உடனே வழி பொறுக்க முடியாமல் ஆ என்று அலறுகிறான். இவன் அலறிய சத்தம் கேட்டு முன்னால் ஓடி கொண்டிருந்த இன்னொரு மனிதன் நின்று திரும்பி இவனை பார்த்தான். அதுவரைக்கும் எந்த ஒளி எழுப்பதிலும் மனிதனுக்கு கிடையாது. கீழே விழுந்தான், விழுந்த அந்த சாதம் உடலில் ஏற்பட்ட வழியின் காரணமாக ஆயிரம் கடந்தான். இந்த அலறல் சத்தம் கேட்டு முன்னால் நின்றிருந்த இன்னொரு மனிதன் திரும்பி பார்த்தான். ஆக அவன் திரும்பி பார்த்த நிலையில் நம்மிடமிருந்து எழுப்பப்பட்ட ஏதோ ஒரு ஒளி மற்றவனை நம்மை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கிறது என்று நினைத்து வழியை மறந்து மீண்டும் ஆயிருக்கிறான். அவனும் ஆளுன்னு சொல்றதுக்கு முயற்சி பண்ணா இந்த கூட்டமே ஆ என்றது, ஓ என்றது, ஓசை பிறந்தது, அங்கே மொழி பிறந்தது. அப்படி பிறந்த மொழியில் நம்முடைய மொழிக்கு என்று எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கின்றதெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்று சொல்லுவார்களே, ஹீப்ரூ, லத்தீன், கிரேக்கம், சீனம், சமஸ்கிருதம், நம்முடைய தமிழ் மொழி, ஆறு மொழிகளிலே அமைத்தவன் மட்டும்தான். உலகத்தில் இருக்கிற மொழியியல் வல்லுநர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து வேறு எந்த மொழியை காட்டிலும் ஒரு மொழி பாஷை தெரியாத ஒரு மனிதர்களிடத்தில் கூட அவர் நெஞ்சுக்கு நெருக்கமாக சென்று உள்ளுணர்வை தூண்டுகிறது என்றால் அந்த அற்புதமான மொழி நம்முடைய தமிழ் மொழிதான் என்று சொல்லி எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு நாம் பரவசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது எது சொல்றேன்னா, இந்த பட்டிமன்றம் என்கிற அமைப்பு உலகத்தின் எந்த மொழியிலும் கிடையாது, நம்ம தமிழ்ல மட்டும்தான். இதுக்கெல்லாம் கை தட்டலாம். ஏன்னா இந்த தமிழ் என்கிற இந்த அமைப்புக்குள்ள மட்டும்தான் இந்த பட்டிமன்றம் என்கிற கான்செப்டை வேற உலகத்தினுடைய இவ்வளவு பெரிய லிட்ரேச்சர்லாம் இப்படி கிடையாது. அவங்களும் வேற மாதிரி ஏதோ முயற்சி பண்ணியிருக்காங்க, பட் ஆனா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு நபர் தனியாக உணர்ந்து அதை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லுவார், அதற்கு பிறகு இந்த பக்கம் ஒரு அதை ஆதரித்து வாதாடுகிறவர்கள், அதை எதிர்த்து வாதாடுகிறவர்கள், இவருடைய கருத்தை கேட்டதற்கு பிறகு அது பொது நல நோக்கமோடு பொதுவான ஒரு தீர்ப்பை சொல்ற இந்த கான்செப்ட், இந்த பேட்டர்ன் வந்து வேற எந்த லாங்குவேஜ்லயுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு. அதை இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக முதலாவதாக நான் குமார் மகேஸ்வரி அவர்கள் வாங்க. எல்லாரும் பசியோட எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கே நசித்தல் வேண்டும் அண்ணன். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக அமைத்துக் கொடுத்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும், தலைமை நூலகர் சோபியா மல்லின் அவர்களுக்கும், ஏனைய பேராசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பட்டிமன்றத்தின் நடுவராக நியமிக்கக்கூடிய கலையரசன் ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கம். அன்பாக பேச வந்திருக்கக்கூடிய என்னடியை சேர்ந்தவர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரமாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய எதிரணியை சேர்ந்தவர்களுக்கு அதிக காரமான வணக்கம் நடுவர் அவர்களே. இவங்க எதுக்காக வந்திருக்காங்க, என்ன பேச வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அதான் அவங்க பேசும்போது சொல்லுவாங்க. முதலே அதிகாரம் எப்படி
ரெண்டு சேர்ந்ததா இவங்க ரெண்டு எடுக்கிற மூணு கோஷ்டிகள் நடுவர்களே சரிங்களா. ஆனா அது பாருங்க அதிகாரம் பிளஸ் அதிகாரம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதிருக்கு நடுவர்களே. சிந்து பிளஸ் சாய்கஷ்டி பிளஸ் சிவபிரகாசம் இவங்க மூணு பேர் தான். அன்போ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நானு பதசுமா பிளஸ் யாகி நடுவர்களே அப்படி ஒரு ஈக்குவேஷன் நாங்க எழுதிட்டு வந்திருக்கோம். என்னுடைய காலத்துக்கு அப்புறமா ஒருவேளை இந்த கோவில் இடிஞ்சு போயிடுச்சு வேற ஏதாவது பின்னமாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த கோவில ஏதாவது ஒரு கல்லை எடுத்து வச்சா கூட அவர்களுடைய கால்களை என் தலைமையில வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சார் கல்வெட்டுல. இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அதிகாரத்தை முழுவதுமாக செலுத்தக்கூடிய இந்நிலையில இருந்த அரசன் வந்து என்ன எழுதி வச்சாரு, ஒரு கல்லை எடுத்து வச்சால் அன்பாக உங்களுடைய கால்களை எடுத்து என் தலைமையில் வைத்துக் கொள்கிறேன்னு எழுதுறாரு அவர்களே. அப்படின்னா அன்புங்கிறதுக்கு வந்து எவ்வளவு பெரிய மரியாதை இருக்குது, அன்புங்கிறதா இந்த நாட்டோட முதுகெலும்பு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சு கொடுக்கிறது. அப்புறம் இன்னொன்னு பாருங்க, நம்ம பாரதி சொல்லி வைத்தார், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடல் மலையும் எங்கள் கூட்டம் எழுதினார். அது மட்டுமா, தனி மனிதனு குலவில்லையே ஜகத்தினை அழித்துடுவோம் எழுதி வச்சார் இல்லைங்களா. இது அன்பால எழுதினாரு அதிகாரத்தினால எழுதினாரு, நீங்களே சொல்லுங்க. கடைசியா சொல்லுவோமா, சரிங்க. சில பேருக்கு எப்பவுமே எதுவுமே புரியாது நடுவர்களே, எனக்கு எல்லாம் கடைசியில பாத்துக்கலாம் கடைசியில பாத்துக்கலாம்னே சொல்லி சரி இருந்தாலும் பரவாயில்ல மன்னிச்சு விட்டுறோம் நாங்க அப்படின்னு சொல்லி காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாரதி பாடினாரு. அது என்ன காரணம்னா சக மனிதர்கள் மேல ஒரு அன்பு வைத்ததுனாலதான் பாட முடிஞ்சது. எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான் சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைகள் பசிக்காம பட்டினிக்காக வருத்திட்டு இருக்கும் போது அவர் பாடினார். அப்ப இந்த உலக மக்கள் மேல அவர் வைத்திருந்த அன்புதான் காரணமே தவிர வேற எதுவும் அதிகாரம் காரணம் கிடையாது சரிங்களா. அப்புறம் சிக்காகோ மாநாட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விவேகானந்தர் அவர்கள் போய் பேசுறது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு, அன்புள்ள சகோதர சகோதரிகளையும் சொல்லி சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தைக்காகவே இன்று வரைக்கும் அவரை பத்தி வெளிநாட்டுல பேசிட்டு இருக்காங்களா இல்லையா. இப்ப மிகச்சிறந்த அன்ப ஆயுதமாக அன்புதான் இருக்கிறது, அதிகாரம் கிடையாது. அவர்களே இந்த மூணு பேருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லும்படி நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா. இப்ப கடைசியாக புத்தர் போற சம்பந்தப்பட்ட ஒரு கதையை சொல்லி நிறைவு செய்தார்கள் நினைக்கிறேன்.
பொறுசிலர் வந்துட்டுங்க அன்பு காட்டுது தெரியவே தெரியாது உள்ள மாதிரி அப்புறம் எங்கள மாதிரி கொண்டு போயிருக்காங்க இல்லைங்களா அது வந்து எப்பவுமே அன்பாக இருக்கிறது சுபமா வச்சிருக்காங்க அதனால கண்டிப்பாக எங்க அணிக்கே நீங்க அன்பாக தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கண்டிப்பாக அதிகாரமாக எதிரணிக்கு தீர்ப்பு சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா உங்க வீட்டுக்கு உடனே போன் அடிச்சு மதிய சாப்பாடு மட்டும் இல்ல எப்பொழுதுமே சாப்பாடு கிடைக்காம நாங்க அன்பா சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாய்ப்பு பேசி நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த உலகத்தில் எடுத்து செல்ல எதுவும் இல்லை கொடுத்து செல்வோம் அன்பு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் अंबारष्ट எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று பாடல் பாடினார்னு சொல்லி சொன்னார் ஆனால் அவ்வளவு இன்பத்தை அவ்வளவு அமைதியை அவ்வளவு அன்பை இந்த உலக மக்கள் மீது மட்டுமல்லாமல் இருக்கிற ஜீவராசிகள் மீதும் பறவைகள் மீதும் விலங்கினங்கள் மீதும் கூட காட்டிய பாரதியுடைய அந்த மகாகவியின் இறுதி ஊர்வலத்திலே அவர் அன்பை பொழிந்தவர்கள் எத்தனை பேர் போனார்கள் தெரியுமா அவர் உடலின் மீது மொய்த்திருந்த ஈக்களின் அளவு எண்ணிக்கை தான் அவருடைய இறுதி யாத்திரையிலே கூடப்படும் அவ்வளவு பெரிய மகாகவிஞருக்கு இந்த நாடு திருப்பி காட்டிய அன்பர் வைரம் சொல்கிறார் இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமடா இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமடா இது உண்மைகள் உணராத ஊமைகள் பூமியடா இனி தலைவர்களுக்கு இல்லை நாச்சந்தி எங்கும் நாய்களுக்கு சிலை விற்போம் நன்றி கட்டும் இந்த தேசம் அத்தனை அன்பை இந்த உலகத்துக்கு காட்டிய ஒரு மாமனிதன் அவர் வந்து திருவள்ளிக்கேணியில் இருக்கிற பாசசாந்தி கோயில் யானை வந்து லேசா மிதிச்சிருச்சு உடல் இயக்கம் இல்லாம போய் ஒரு இடத்துல படுத்து கிடக்கிறார் சாப்பாட்டு வழி இல்லைங்க இன்றைக்கு பாரதி நூற்றாண்டு விழா பாரதி யுகம் பாரதி வாழ்வு பாரதி விழா என்று இந்த நேரமும் பாரதியை போட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ் தேசம் தான் 39 வயசுல சாப்பாடு கொடுக்காம அவரை கொண்டோம் எங்க இருந்துச்சு அன்பு யார் கட்டினான்னு அங்க மணிக்கு தான் பதில் சொல்லணும் அமுதமாம் தமிழில் அரங்கிலில் உரையாற்ற அருமையான நிகழ்வு ஒன்று நடந்தால் அது மொழி தந்த வரம் தாய் தமிழுக்கும் அன்பை அஸ்திவாரமாயும் அதிகாரத்தை ஆதி வேறாகவும் கொண்ட அழகு பிரபஞ்சத்தில் ஒரு துளியால் என்னை படைத்த இறை சக்திக்கும் குழுக்கியுள்ள அனைத்து ஆன்றோர் சான்றோர் அத்தனை பேருக்கும் என் உளமார்ந்த தமிழ் வணக்கம் இன்று நடுவராய் வீச்சிருக்கும் முனைவர் ஐயாவுக்கும் சிறப்பு வணக்கம் சாதிக்கிறது முக்கியமா அப்படின்னு பாக்குறப்ப அதுக்கு எதெல்லாம் சாத்திய கூறுகள்னு நம்ம தேடுவோம் அந்த சாத்திய கூறுகள் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா சோ அதெல்லாமே நம்ம தேடி பார்த்தா அதிகாரம் கண்டிப்பா நமக்கு விடையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் அநேக பேருடைய பதில் இது நிச்சயமா இருக்கும் ஏன் அன்பு இருக்காதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அன்பு எல்லா இடத்தையும் செல்லுபடி ஆகுமா அதுவும் குறிப்பா தற்போதைய சூழல செல்லுபடி ஆகுமான்னு கேட்டா என்னுடைய பதில் இல்லைன்னு தான் அதிகாரம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இன்னைக்கு நான் எடுத்துக்கக்கூடிய தலைப்பு வந்துதான் இந்தியாவிற்கு அதிகமான தேவை அதிகாரம் தான் அப்படின்னு நீங்க பெற்றோர் பிள்ளைகள் எடுத்தாலும் சரி ஆசிரியர் மாணவர்கள் எடுத்தாலும் சரி கணவன் மனைவி எடுத்தாலும் சரி நட்பு வட்டங்கள்னு எடுத்தாலும் சரி நீங்க செல்லமா சொல்லி ஒரு விஷயம் நடக்கிறத விட லேசான அதட்டலோட இழையோடு அதிகாரத்தோட சொல்லி பாருங்க நிச்சயமா நடக்கும் நாங்க சொல்றது அதிகாரம் தான் இழையோடும் அதிகார வரியை தான் சொல்றமே தவிர சர்வாதிகாரத்தை சொல்லல அதிகாரத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நாங்க ஆதரிக்கிறது அதிகாரத்தை தான் அதிகாரத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னுடைய உரிமை
कईत
அடிக்கடி கையில இல்லாத போது எவருக்கும் நாம் மரியாதையும் பணிவும் காட்ட முடியாது என்பதுதான் நிதர்சனமான நிச்சயமான உண்மை. ஒரு மன்னன் மகுடம் தரித்து பணிமுடி தரித்து அவன் அமர்ந்திருக்கிற அந்த அரியணையில அமர்ந்திருக்கிற போதுதான் அவனுக்கு அங்கே வழங்கப்படுகிற அந்த மரியாதை மிகச்சிறப்பானதாக இருக்கு. அதுவே அவன் ஒரு வேஷம் போட்டுட்டு ஊருக்குள்ள நகர்வனம் வரான் வந்தான்னா அவன் எவனும் மதிக்க மாட்டான். அதுதான் உண்மை. அதனால அதிகாரம் என்பது இருந்தால் மட்டுமே இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலையிலும் நாம் விடுபட முடியும் என்பதை ரொம்ப சிந்து சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இப்போது ஆங்கிலத்துறை பேராசிரியர் செல்வி யார்கே பரவாயில்ல ஒரு கலக்கத்துல இருக்க நாங்களே ஏற்கனவே கலக்கத்துல தான் இருக்கோம். என்னன்னா இருங்க நீங்க எல்லாம் எப்படி இப்ப ஆன்லைன் கிளாஸ் நடத்துறீங்களோ அந்த மாதிரிதான் சமீபமா நான் வந்து இந்த ஒரு 10 மாசமா ஆன்லைன் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். எனக்கெல்லாம் ஒரு 2000-3000 பேர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க பேசி பழகிடுச்சு. கிராமங்கள் எல்லாம் பேச போனோம்னா எதுக்குன்னே தெரியாம தரங்கப்படுத்துட்டு இருப்பாங்க. நாங்க போனா மைக்கே 10 மணிக்கு தான் கொடுப்பாங்க. நாங்கள் போய் பேச ஆரம்பிச்சு சொல்ல ஏதோ ஒரு 4 ஜோக் சொன்னார். லேடிஸ் சிரிச்சாங்கன்னா அங்கே ஒரு பாட்டி இருந்து சொல்லுவோம், ஐயா எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து பேசியிருக்கிறாரு, மரியாதை இல்லாமல் சிரிக்கிறேன், ஐயா நீங்கள் பேசுங்க எவ்வளோ சிரிக்காமல் நான் பார்த்துக்கிறேன். அதுக்காக நம்ம பார்த்து பேசணும். அந்த மாதிரி யாருமே சிரிக்கிறார். சில இடத்துலாம் பணம் கொடுத்து கூட்டிகிட்டு போய் முன்னாடி வச்சுருக்க போய் முறைச்சு பார்க்குறாங்க. அப்படி முறைச்சு பார்க்குறாங்க எப்படி பேசுறது. அதனால் ஆடை இல்லாத டீ கடையில் ஆர்த்தி பழகிருச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் பேராக உட்காந்து இருக்கும்போது பேச வந்தவங்களுக்கு எனக்கு பழகிடுச்சு. எனக்குலாம் வந்து இந்த ஒரே ஒரு கேமரா மட்டும் போதும். நிறைய சேனல் இப்படிதான் நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா 10 ரூம்ல வந்து சேனல் நடத்துறாங்க. அன்னைக்கு ஒரு சேனல்ல கூட்டிட்டு போய் சார் வந்து 10 நிமிஷம் ஸ்லாட் பேசணும்னு கூட்டு போய் பேசுங்க அப்படின்னு அந்த கேமராமேனும் நானும் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒட்டுமொத்த ஸ்டுடியோடைய கேமராமேன் நானு. கேமராமேன் கேட்டார், சார் எவ்வளவு நேரம் பேசுவீங்க? நான் ஒரு 1 மணி நேரம் பேசுவேன் சார். சரி ரைட்டு, நீங்கள் பேச ஆரம்பிங்க சார் அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சோன்னா, சார் சார் 1 நிமிஷம் நிறுத்துங்க. என்ன பிரதர் சார் இந்த இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். நீங்கள் பேசி முடிச்சு போகும்போது இதை ஆஃப் பண்ணிட்டு போயிடுறீங்களா? நான் போயிட்டேன். தனியாக தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போ காலம் நம்பிக்கை மாறி போச்சு. அதனால் முன்னாடி உட்காந்துருக்கவங்க ஏதோ கையெல்லாம் தட்டினாதான் பேசுறவங்களுக்கு பேச்சுவோம். பேசுங்க. எல்லாம் இந்த திருக்குறளை சொல்லி என்னுடைய ஒரே ஆரம்பிக்கணும். ஆங்கிலத்துறை பேராசிரியர் நல்லா திருக்குறள் சொன்னீங்க. கைத்தட்டலாம் இருக்காது. இன்னும் கம்மி மாதிரிதான் நினைக்கலாம். கைத்தட்டு எங்க கேளுங்க பாருங்க. உங்க அன்பு இப்ப ரீசெண்டா நான் ஒரு பார்த்தேன் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு இந்த டிவி ஆங்கர் அன்பு ஜெயக்குமார் சொல்லு, அன்பு ஜெயக்குமார் சொல்லு. நீங்களே பேசுங்க, நாங்க பேச முடியாது. சொன்னாங்க நீங்க ஆயுதம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான அர்த்தங்களே வேற. நீங்க பூ மிதிக்கிற நோக்கி பாத்துருக்கீங்களா? அதுல சொல்லுவாங்க தீனு சொல்லவே மாட்டாங்க. கவுண்டர் பண்ணி கூட்டு போய் மாட்டி சொல்லுவாங்க. ஆமா, அத பூன்னு தான் சொல்லுவோம். இப்ப நாங்க சொன்ன ஆயுதம் இருக்கு இல்லையா, அது தம் சூடு அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இல்ல பூ பூவ பூன்னு சொல்லலாம், பீப்பம்னு சொல்லலாம், அதெல்லாம் வேற. என்ன தன்மை தற்பெருமை பாராட்டாது. அன்பு தற்பெருமை பாராட்டாது. பொறாமை அச்சது, கடுமையானது அச்சது. அடுத்தது பாத்தீங்கன்னா தன்னலம் இல்லாதது அன்பு. அன்போட தன்மை எழுதலாம். தொடர்ந்து அன்பு எளிதாக கோபம் அடையாது. நீங்க இதை நம்பியே ஆகலையே, வழியே இல்லை.
தனக்கு எதிராக இழைக்கப்படும் தீங்குகளை அன்பு நினைவு கூறார். கல்யாணம் ஆகுதா பண்ணோம் ஐயா? இந்த கல்யாணம் ஆகுதுங்க. ஆமாங்க, அனுப்பிச்சீங்க. நான் சொல்றதாச்சு தெரியல. அதாவது இதெல்லாம் வந்து அதுக்குள்ள அணிகளுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஐயா. அப்படிங்கறத எடுத்து வச்சுட்டு தொடர்ந்து எங்களோட அணிகள்ல வந்து காந்தியடிகளோட அகிம்சை வழிய சொன்னாங்க. இப்ப இருக்க இந்த சுதந்திர இந்தியா அப்படிங்கறது அகிம்சை அன்பு இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்திருக்காது ஐயா. சோ அதை முதலாவது எடுத்து வச்சாங்க. எங்களோட அணிகளுக்கு நான் நன்றி சொல்லணும், பாராட்டுக்கணும் சொல்லணும். தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ராணுவ வீரர்கள் அவர்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஆட்கள் தான் வந்து இந்த அன்பு அப்படிங்கறத ரொம்ப சிறிய கட்டமைப்புக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா இந்த ராணுவ வீரர்கள் எடுத்தீங்கன்னா நமக்கு இமீடியட்டா ஞாபகம் ஒரு விஷயம் என்னன்னா புல்வாமா அங்க இருந்த அனைத்து ராணுவ வீரர்களுமே தேசம் மேல கொண்ட அன்பின் காரணமா மாத்திரமே தன்னோட ஒரு உயிரை வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லாம அர்ப்பணம் செஞ்சாங்க. அப்ப இந்த சுதந்திர இந்தியாவுக்கு அன்றைக்கு அந்த நாளில் இந்திய ராணுவ வீரர்களாக தேவைப்பட்டது அவர்கள் தேசத்தின் மீது கொண்ட அன்பு மட்டுமே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்காக போராடிக்கிட்டு இருக்க விவசாயிகள் அவர்கள் அங்க வந்து என்னென்ன பண்ணாங்க ஐயா? நீங்க பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சுதந்திர இந்தியாவுக்கு முன்னதாகவே வந்து அவங்களுக்கு ஒரு ரெஜிமெண்டே தனியா இருக்கு ராணுவத்துல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வீரம் செறிந்த பஞ்சாப் தேசத்துல இருக்க விவசாயிகள் நமக்காக அன்பின் வழியாக இந்த சுதந்திர இந்தியாவுக்காக மறுபடியும் போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அந்த இடத்துலயும் அன்பு மட்டுமே மிகப்பெரிய திருப்பி நான் சொல்றேன் ஆயுதமா இருக்கு. நான் சொன்ன ஆயுதம் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி இது பூ மட்டுமே அப்படிங்கறது எடுத்தாடு சொன்னாங்க. இந்த 2500 இந்த 2500 அப்படின்னு நமக்கு ஞாபகம் வருது அம்மா. அம்மா என்றாலே அன்புதான். இன்றைய அரசியல் தலைவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா அக்கா தெரியும் நினைக்கிறேன். இதனால எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்கிறோம். சோ இந்த மாதிரி இன்றைய அரசியல் தலைவர்களும் அவர்களுக்கு ஆதாரமாக வைத்திருப்பது அன்பு மட்டுமே. இதையும் நான் எடுத்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் ஐயா. கவலைப்படாதீங்க ஐயா, சாப்பாடு கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கும் அன்பாகவே. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர் பெருமக்கள் சொன்னாங்க. ஆசிரியர் பெருமக்கள் வந்து நீங்க சொன்னீங்க மாதிரி தடி இதெல்லாமே குறிப்பிட்டு ஒரு சொன்னீங்க. பட் அன்றைய ஆசிரியர்களாகவும் சரி இப்ப இருக்க ஆசிரியர்களாகவும் சரி அன்பா சொன்னா மாத்திரமே மாணவர்கள் அதற்கு அடிப்படைய தயாரா இருப்பாங்க. அதிகாரமா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கரமான அதிகாரமா நம்ம திரும்பி வருது. அவங்களும் ஒரு மிரர் மாதிரி கண்ணாடி மாதிரி தான் நம்ம இல்ல இல்ல நம்ம மிரர் அவங்க எரர் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம மிரர் இல்லாட்டினா எரர் தான் எப்படி. சோ அதுதான் அங்க வந்து சொல்லி ஆகும். ஆசிரியர்கள் வந்து அன்பா கண்டிச்சா மாத்திரம் தான் அவங்க கிட்ட அது போகும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி பிக் பாஸ் போர் அன்பு ஜெயிக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அர்ச்சனக்கா கேட்டிருப்பீங்க. அர்ச்சனக்கா அது கூடயே சேர்ந்து இப்ப இருக்க சுதந்திர இந்தியாவில ரேப் அப்படிங்கிற விஷயமும் சேர்ந்து வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க கெட்ட வார்த்தை அப்படிங்கறது வந்து கேட்ட வார்த்தை மூலமா தான் பேசுவாங்க. பொதுவாகவே கேட்ட வார்த்தையே யாரும் பேசுறதில்ல குழந்தைங்க. இந்த விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆள் மனதுல போய் போய் அவங்க மனதுல வந்து இருக்கும். அதுங்களுக்கு அர்த்தமே புரியாம சொல்லி கொடுத்துருவாங்க. பெண் குழந்தைகளை இப்படியெல்லாம் வளர்த்தணும்னு சொன்னவங்க ஆண் குழந்தைகள் இப்படிதான் நடக்கணும்னு அன்பா என்னைக்கோ சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஈக்குவலான ஒரு வேர்ட் வந்திருக்கு அப்படின்னு. சோ இந்த சுதந்திர இந்தியாவுக்கு அன்பான ஆலோசனை ரொம்ப முக்கியமா தேவைப்படுது இந்த விஷயத்துல இல்லையா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க ரொம்ப கலைச்சு போய் வீட்டுக்கு போறீங்களா ராதிகாக்கா வந்து ஒரு படத்துல பண்ணிருப்பாங்க பாத்துக்கீங்களா எந்திரிங்க மாமா எங்ககிட்ட இருக்க கொஞ்சோண்டு மாவு வச்சு ஆசாசியா இட்லி வச்சு சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க மாமான்னு சொல்ற பதிலா அத்துவா எந்திரி ஒருவேளை இந்த வார்த்தை
நீங்க இந்த வார்த்தை திருப்பி சொல்லிரவே மாட்டீங்க. நான் ஊர்ல என்ன சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு தேவைப்படுற அதிகாரம் இல்லையா, அன்பு மட்டுமே எங்களுக்கு திருப்பி தீர்ப்பு வந்து நீங்க வந்துட்டு இருக்கு அப்படிதான் நினைக்கிறேன் ஆண்டியே அப்படினு சொல்லிக்கலாம். தொடர்ந்து பாத்தீங்க அப்படினா இந்த சுதந்திர இந்தியாவுல தற்போது இப்போதைக்கு தேவைப்படுற விஷயம் ஆழமா எடுத்து வைக்கணும் அப்படினா அது அன்பு மட்டும்தான் இல்லையா. திருப்பி திருப்பி நம்ம சொல்லியே ஆகணும் அந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் இருந்ததா. நம்ம இப்ப பார்த்த பேசின எல்லா விஷயங்களுமே வந்து அதிகாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வந்து மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லணும். அதிகாரத்தோட அன்பு வேணுமா அப்படின்னு பண்றதும் அன்போட அதிகாரம் வேணுமா அப்படின்னு யோசிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு மீண்டும் நடுவர் வந்து ரொம்ப அன்பானவர் அப்படின்னு நம்பிக்கலாம். எப்படின்னு கேக்குறீங்களா ஐயா, நீங்க வந்த இடம் எங்க ஐயா, எங்க இருந்து வந்திருக்கீங்க ஐயா? ஐயா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தினால இவ்வளவு தூரம் பயணித்து உங்களோட அறிவு கடலை நீந்தி எங்களுக்கும் உதவி செஞ்சிருக்கீங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுறது அன்பு மட்டுமே. நீங்களும் அந்த அன்பான தீர்ப்பு வழங்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி. வந்து ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் தொழில்முறை பேச்சாளர்கள் பணம் வாங்கிட்டு பேசுற நாங்களே வந்து பல இடங்கள்ல கோத்து போயிடும். பல இடங்கள்ல வந்து மக்களுடைய மனநிலை எடுத்து பேசுவது என்பது சிரமம். அதில் கன்சர்வேட்டிவாக சில ஆழமான விஷயங்களை ரொம்ப எளிமைப்படுத்தி ரொம்ப அற்புதமாக பேசுகிறாங்க. கைதட்டலாம் நல்ல வாய்ப்புகள் பின்னாடி ஏற்படுத்தி கொடுக்கும். செல்வி யாக்கே அப்படியா, இது மட்டும் பேசுகிறேன் நான், சாரி வரேன். சரி, அடுத்து அதிகாரமே என்ற தலைப்பில் எங்கள் பாப்பா உட்காந்துருக்காங்க, அவங்க பேசுகிறாங்க. அவங்க கல்லூரியினுடைய முதலாம் ஆண்டு மாணவர், என்னுடைய இனிய தோழி டாக்டர் கனகரத்னம் அவருடைய புதல்வி. இப்போ தான் ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்காங்க அமிர்தா காலேஜில். அவங்களுடைய நல்ல அந்த அற்புதமான தமிழும் அந்த அவங்க தமிழ் மேலே வச்சிருக்கிற அந்த குடியரசு தின சிறப்பு பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தும் SNMB காலேஜுக்கும் அதை ஒளிபரப்பு செய்யும் கிங்ஸ் டிவிக்கும் எனது மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு, இன்றைய சுதந்திர இந்தியாவிற்கு தேவை அன்பா அதிகாரமா? நீ அடிச்ச மாதிரி ஆணி தரமா சொல்வேங்க, அதிகாரம் தான் தேவை. எனக்கு முன்னாடி பேசுறப்போ உமா மேம் அன்பை பத்தி தான் பேசினாங்க, ஆனா அதிகாரத்தோட தான் நான் பேசினாங்க, அன்பாவா பேசினாங்க. சுடதாங்க செய்யும் அதிகாரத்துக்கு வேண்டி தானிருந்த கண்டிப்பு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பு அன்பு கேட்டகிரியில நீங்க ஐயா வருது. அப்புறம் சொன்னாங்க இந்த கனவன் எல்லாம் வந்து அதிகாரத்தோட சொல்லாதீங்க, அன்போட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நீங்க நைட்டு 10 மணி வரைக்கும் ஊர் சுத்திட்டு வருவீங்க, நான் அன்பாவே வாங்க வாங்கன்னு கூப்பிடுவா. இதுக்கெல்லாம் கண்டிப்பா தானுங்க ஐயா சொல்லியாருக்கும். கண்டிப்பா மட்டும் சொன்னா போதுமா ஐயா? இந்த நம்ம வீட்டிலே குழந்தைகளா இருக்காங்க, நீங்க எல்லாம் அன்பாவும் பாசமாவும் தான் சொன்னீங்க. டிக்டாக் எல்லாம் பண்ணாத, பப்ஜி எல்லாம் விளையாடாத, யாராச்சும் கேட்டாங்க அட்லீஸ்ட் யாராச்சும் மதிச்சாங்களா? அதிகாரத்தோட கவர்மெண்ட் பேன் பண்ணதுக்கு அப்புறம் தானே இவங்களாம் திருந்துனாங்க. ஏன் நம்மளவே எடுத்துக்கோங்களேன், கொரோனா காலத்துல ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, வீட்டை விட்டு எல்லாம் வெளியே
போகாதீங்க அன்பா தான் சொன்னாங்க யாராச்சு கேட்டோமா அதிகாரத்தோட லாக் டவுன் போட்டதுக்கு அப்புறம் தான வீட்ல எல்லாரும் உட்கார்ந்து அரும 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 இத விட என்ன கையா உதாரணம் வேணும் அதிகாரம் தான் வேணும்னு சொல்றதுக்கு சமீபத்துல நான் ஒருத்தர் வந்து எதர்ச்சோ ஒரு தொழிலதிபரை பார்த்தாரு அப்ப அவர் கேட்டார் தொழிலதிபர் கிட்ட சார் போன வாரம் நீங்க உங்க அம்மா கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தீங்களே அதுல கூட உங்க வெற்றிக்கு காரணம் அம்மானு சொன்னீங்க இன்னொரு பேட்டி உங்க மனைவி கூட கொடுத்திருந்தீங்க அது உங்க வெற்றிக்கு காரணம் மனைவின்னு சொன்னீங்கன்னு சொல்றப்ப தொழிலதிபர் கோவம் வந்துருச்சு अधिकार
லாஜிக்கோட கார்ட்ஸ் அவ்வளோ அருமையாக எடுக்கிறாங்க. அதுதான் அவங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி எல்லா நிகழ்வுகளுக்கும் கூப்பிட்றதுக்கு காரணம். சிறப்பு சாய்லட்சுமி. அதிகாரம் இல்லாமல் என்ன பண்ணிட முடியும்? எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் அதிகாரம் என்ற மிரட்டல் துணி இருந்தால் மட்டுமே அங்கே பணிவேன் என்ற சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்குதுங்க. வேற வழி இல்லைன்றப்போ அதிகாரம் செலுத்தினால் மட்டும்தான் முடியும். அதுவும் இன்னைக்குள்ள கால சூழ்நிலையில் இன்னைக்குள்ள வாழ்க்கை முறைக்கு நிச்சயமாக அதிகாரம் தான் உறுதியாக தேவை என்று சாய்லட்சுமி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லணும் இந்த கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் செல்வன் மதன் குமார். பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன், கொட்டும் மொழிமலையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன், ஆனால் எட்டாம் வகுப்பு எட்டத்தான் நினைத்தார் என் பெற்றோர் என்று எழுமையினால் இந்த உலகில் விட்டார். கல்வி இல்லாதான் வாழ்வு கரைகானா தோணி என கலங்கி இருந்தேன். கற்றோரை கண்டு நான் நின்றேன். வந்தாயே தாயே, வா மகனே என்றாயே, தந்தாயே நாவினில் சரம் சரமாய் தமிழ் வார்த்தை. உன்னை மறப்பேனா, உன்னை பாடாமல் இருப்பேனா, என்னை எரித்தாலும் எரியும் என் நெருப்பில், உன்னைத்தான் காணும் தமிழுலகம், தமிழன்னையே சின்ன மகனிலே சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். கை தட்டாமல் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணியை சார்ந்த பேச்சாளர்களே, இந்த நிகழ்ச்சியை உலகம் பூராவிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளும் எல்லோருக்கும் குடியரசு தின வணக்கங்களும் வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பு இன்றைய சுதந்திர இந்தியாவின் தேவை அன்பா அதிகாரமா? பேராசிரியர் போது அதிகாரம் இருந்தா தானே அரசே, அதிகாரம் இல்லைன்னு அரசு மதிப்பாங்களா? ராமன சின்னம்மா காட்டுக்கு அனுப்பிட்டாங்க, உனக்கு ஆட்சி இல்லைன்னு சொல்லி ராமன சின்னம்மா காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ராமனுக்கு அதிகாரம் இல்லைங்க, அன்பு இருந்த காட்டிதான் ஊரே ராமன் பின்னாடி போகுது. பறவைகளுக்கு அரசனா வேண்டா, உங்களுடைய நாங்களும் காட்டி 14 வருஷம் வரோம் அப்படின்னு ஊரே போகுது. கண்ணதாசன் கம்பராமாயணத்தை விமர்சனம் செய்வதற்காக படிக்கிறார். கம்பராமாயணத்தை படித்து விட்டு கம்பனுடைய கம்பனில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை விட அவன் செலுத்திய அன்பை படித்து விட்டு எழுதுகிறான். காலம் எனும் மாளிகிலும் காற்று மழை ஊழியிலும் காலா சாகாது கம்பன் அவன் பாட்டு தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று சொல்கிறான் என்று சொன்னால் அன்புதான் உலகத்துக்கு தேவை. நீங்க அதுல வந்து பாப்பா சாய் ஹரிசனி பேசும்போது எதற்கு குடியரசு தினம் கொண்டாடுறோம் தெரியுமா? அதிகாரத்துக்கு தானே கொண்டாடுறோம். தெரியுமாமா அதிகாரத்துக்கு கொண்டாடுறோமா? 1949 நவம்பர் 26 அண்ணன் அம்பேத்கர் சட்டத்தை முழுவதுமாக எழுதிவிட்டார். நேர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறாருங்க. சட்டம் கொடுத்த உடனே குடியரசு தினம் அறிவிச்சுக்கலாம்ல, நவம்பர் 26 குடியரசு தினமாக அறிவித்திருக்கலாம். எதற்காக டிசம்பர் 26 விட்டுட்டு ஜனவரி 26 எதுங்க கொண்டாடுறாங்க? விடுதலை கிடைப்பதற்கு முன்னாலேயே இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று இங்கே போராடிய இந்த நாட்டின் மீது அன்பு செலுத்திய மக்கள் எல்லோரும் கொடியேற்றி கொண்டாடி கொண்டிருந்த நாள் ஜனவரி 26. அந்த தினத்தை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக ஜனவரி 26 இன்றைக்கும் குடியரசு தினம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தேசத்தின் மீது உள்ள காதலால் தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 1930 ஜனவரி 26 நடைபெற்ற அந்த நிகழ்வினை நினைவில் வைத்துத்தான் 1947 கிடைத்த சுதந்திரத்திற்கு பிறகு 1950 முன்னாடி கிடைத்த அந்த அரசியலமைப்பு சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்ற அந்த தேதியை கூட நேரு அவர்களும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களும் இந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய பிதாமகராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் குடியரசு தலைவராக அன்றைக்கு பிரகடனம் செய்து கொண்ட ராஜேந்திர பிரசாத் அவர்களும் அந்த நாட்களை எண்ணி மீண்டும் ஜனவரி 26 வர வேண்டும் என்று கட்டமைத்தார்கள். இது நடந்த சம்பவம் வந்து 1930. அதிகாரம் எப்போதுமே ரெண்டு பேரை உருவாக்கும். நீங்க மட்டும்தான் சொல்லுவீங்களா? நான் சொல்றேன், அதிகாரம் எப்போதுமே ரெண்டு பேரை உருவாக்கும். ஒன்று அடிமைகளை, இனி ஒன்று முற்றாளரை.
எப்போதுமே மனிதனை அதிகாரம் உருவாக்காதுங்க. எப்படி நீங்க பேசுறீங்க? ஈராக் நாட்டின் மீது அமெரிக்கா குண்டு போடுதுங்க. அந்த நாட்டிலே 2 வயது குழந்தை கண்ணம் கருகிய நிலையிலே இருக்கிறது. அந்த குழந்தை வந்து அமெரிக்க அதிபருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறது. அன்பிற்கினிய அதிபர் அவர்களை, நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் இங்கு நலமாக இல்லை. உங்கள் நாட்டு எங்கள் தாய் சொல்வார், என் நாட்டிலே இருக்கக்கூடிய யூகரப்டிஸ் நதிக்கரையில் தான் நாகரிகம் பிறந்தது என்று சொல்வார். உங்கள் நாட்டில் நதிகளே இல்லையா? நான் ஆசையாக இந்திய புறா வாங்கி வளர்த்துவதற்காக 7 திராக் டாலரை சேர்த்து வைத்திருக்கிறேன். உங்கள் விலாசம் விட்டு அனுப்புகிறேன். நான் அனுப்பக்கூடிய காசிலே உங்கள் நாட்டில் இந்திய புறாவை வாங்கி வளர்த்துங்கள் என்று அந்த பெண் எழுதினார். ஏன் எழுதினார் தெரியுங்களா? இந்த நாட்டில் தான் வாழ்க்கை எம்மானி வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்விட்டு விடுதலை தவறி கெட்ட பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகான் காந்தி பிறந்த தேசம். இந்த தேசத்தில் இருந்து வந்த புறாவாவது அகிம்சை செய்யும் பொழுது சொல்லி கொடுத்துட்டு ஒரு காலத்துல கவிதை வந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, தஞ்சாவூர்ல ஒரு பெண் குழந்தைங்க. அந்த குழந்தையை நீங்க சொல்லக்கூடிய அதிகாரம் என்ன செஞ்சது தெரியுங்களா? பெட்ரோலை ஊத்தி கொளுத்திட்டாங்க. கேட்பதற்கு நாதி இல்லாமல் அந்த குழந்தை செத்து போனது என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன பேசுறீங்க? எப்போதுமே அந்த குழந்தைக்கு என்ன, அந்த குழந்தையின் சாவுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒன்று அதிகார போதை, இனி ஒன்று அதிகப்படியான போதை. இப்ப சொல்லுங்க, அதிகாரம் என்ன உருவாக்கு உங்களுக்கு? அன்புதான் நம்ம நாட்டுக்கு தேவைங்க. இந்திய தேசம் என்பது 3 புறமும் காதல் சூழ்ந்த தேசமா? 3 புறமும் கடல் சூழ்ந்த தேசமா? கிடையவே கிடையாது. 4 புறமும் காதல் சூழ்ந்த தேசம். காயமாகும் தன்னாலே ஆறி போகும் காதல் செய்த மாயம் என்ன பொன்மானே? எந்த காயமான போதும் எந்த நெஞ்சு தாங்கி கொள்ளும்? உங்க நெஞ்சு தாங்காது செந்தேனே. எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. இது மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கல்யாணமாகி 2 நாள் விவாகரத்து வளர்த்துகள் நீதிமன்றங்களுக்கு வருகிறது என்று சொன்னால் இந்த தேசத்தில் அன்பு குறைந்து விட்டது என்றுதான் அர்த்தம். தெரியாத நடுவர் அவர்கள், நீங்க வழக்கறிஞராக இருக்கிறீங்க. காலையில கல்யாணம் முடிச்சு, மத்தியான டேட்டிங் முடிச்சு, நைட் எல்லாத்தையும் முடிச்சு, அடுத்த நாள் காலையில வந்து விவாகரத்து வளர்த்துகளுக்கு வருகிறார்களா இல்லையா என்பதை நீங்கள் தீர்ப்புல சொல்லணும். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுங்களா? அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம். எல்லா மாமியாருமே அகிலாண்டேஸ்வரி மாதிரி ராட்சசியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. எல்லா மருமகளுமே செம்பருத்தி மாதிரி அப்பாவே இருந்துட்டு தப்பிச்சுக்கிறாங்க. என்ன பண்றது? எல்லா மருமகளும் அதுக்கேத்த மாதிரி நானும் அகிலாண்டேஸ்வரியாகவே இருக்கணும்னு நினைச்சனாடி இந்த குடும்பத்திலே சிக்கல். நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவங்கிற சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் எப்பங்க மகிழ்ச்சி வரும்? தட்டு நிறைய லட்டு கொடுக்கும்போது மகிழ்ச்சி வருமா? கட்டு கட்டாக பணம் கொடுக்கும் போது மகிழ்ச்சி வருமா? இல்லை சீர்வரிசை தட்டு கொடுக்கும் போது மகிழ்ச்சி வருமா? விட்டு கொடுப்பதை தான் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும் என்று சொன்னால் அந்த விட்டு கொடுக்கக்கூடிய குணத்தை சொல்லி கொடுப்பதே எங்களுடைய அன்பு. விட்டு கொடுக்காம உன் இஷ்டத்துக்கு செய்யடா, உன்னோட தலைகாந்தல பேசுடான்னு சொல்லி கொடுப்பது உங்களுடைய அதிகாரம். யோசிச்சு பாருங்க, இறைவன் எல்லோருக்கும் பொது என்று சொல்வது எங்களுடைய அன்பு. இறைவன் எல்லோருக்கும் பொது என்று சொல்வது எங்களுடைய அன்பு. இறைவன் பணம் படைத்தவனுக்கு தான் பொது என்று சொல்வது உங்களுடைய அதிகாரம். யார் அறிவார் எங்கள் அண்ணன் பெருமையை? யார் அறிவார் அதன் நீளமும் அகலமும் என்று திருமூலர் சொல்கிறார் என்று சொன்னால் நீங்க என்னங்க சொல்றது? இறைவனுடைய ஆழத்தின் நீளத்தையும் திருமூலர் சொல்றார். இறைவன் என்பவன் எல்லோருக்குள்ளும் இருக்கிறான். அந்த இறைவனை நீங்க வந்து அதிகாரம் பண்ணியெல்லாம் அடக்கியாள முடியாதுன்னு திருமூலர் சொன்னதற்கு பிறகும் கூட இல்லை இல்லை, ஒரு சிலர் தான் வந்து இறைவனை தொட்டு பூஜை பண்ணுவோம்னு ஒரு அதிகார போக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த தேசத்திலே எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய சூழல் வந்து சேர வேண்டும் என்பதுதான் இந்த தேசத்தினுடைய தேவையாக இருக்கிறது. நிறைய பேசினாங்க இதில் என்றார்கள். ஒருவருக்கு உதவி செய்வது என்பது போட்டோவுக்கு செல்ஃபி எடுப்பதற்காக செய்யக்கூடிய இந்த காலகட்டத்திலே இருக்கக்கூடிய சூழலில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி உதவி செய்வார்கள். அன்புள்ளவர்கள் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டாங்க. நான் கொடுத்த வலது கைக்கு கொடுத்த பொருள் இடது கைக்கே தெரியக்கூடாது என்று சொல்லக்கூடிய சூழல் தான் இந்த உலகத்துக்கு தேவை. உன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேங்க, எப்படிப்பட்ட ஓசை கேட்ட தமிழ்நாடு! கொட்டுங்கடி கும்மி தீரன் சின்னமலை பெயரை சொல்லி என்று தன்னுடைய கும்மி பாட்டில் கூட இந்த தேசத்தின் விடுதலைக்கு போராடிய சின்னமலையின் பெயரை உச்சரித்த ஓசை கேட்ட தமிழ்நாடு.
MGR பத்தி பேராசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள் சொன்னாங்க.
எம்ஜிஆர் வந்துட்டு ஆட்சிக்கு வந்து பல அன்பான விஷயங்களை பல திட்டங்களை செயல்படுத்தினார் ரொம்ப அன்பு ரொம்ப அன்புன்னு சொல்றாங்க நான் சொல்றேங்க எம்ஜிஆர் மட்டும் அன்பானவர் இல்ல காமராஜர் மட்டும் அன்பானவர் இல்ல ராஜராஜ சோழன் மட்டும் அன்பானவர் இல்ல நடுவர் அவர்களும் அன்பானவர் தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அன்பானவர்கள் தான் ஆனா எல்லாரும் அன்பானவர்கள் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயம் அது வெளியே வர்றதில்ல எவன் ஒருவன் தீயவனாக இருந்தாலும் கூட தீயவனாக இருந்தாலும் கூட அவன் அதிகாரம் படைத்தவனாக இருந்து கொண்டு இந்த நிகழ்கால மீடியாக்கள் முன்னாடி போய் சில நல்ல விஷயங்கள் செய்யற மாதிரி காட்டிக்கிட்டா கூட அவன் தாங்க வெளியில ரீச் ஆகிறான் அன்பானவன் எப்போதுமே ரீச் ஆகிறது கிடையாது சோ அதிகாரம் தான் மேலோங்கி நிக்கிறதுக்கு தவிர அன்பை இந்த காலகட்டத்துல நிச்சயமா கீழ்த்தங்கிதான் நிக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் யாகில் மார்க்சும் பேசும்போது சொன்னாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் மட்டும் சொல்லிடுறேன் அவ்வளவுதான் நேரம் இருக்கு நடுவர் அவர்களே ரெண்டாவது விஷயம் யாகில் மார்க் சொன்னாங்க யாகில் மார்க் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்லும் போது சொன்னாங்க அன்பு சாப்பாடு போடும் அதாவது ஒரு ஒரு லிஸ்ட் வேற எடுத்திருக்காங்க ஏதோ புராணங்கள் இருக்கா அன்பு சாப்பாடு போடும் அன்பு குழம்பு ஊத்தும் அன்பு கூட்டு வைக்கும் அன்பு தயிர் ஊற்றும் மேம் ரசம் ஊத்துறது மறந்துட்டீங்க நான் இங்க சொல்லிடுறேன் அப்ப எல்லாருமே அன்பு போடுன்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் போகும்போது தலைவாலை இல போட்டு ஒரு ஜிலேபியோட சாப்பாடு யாகில் மேம் தலைமையில சாப்பிட்டுட்டு கிளம்பிக்கோங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிடுறேன் அப்புறம் அவங்க சொன்னது இல்லையா அன்பே அது இது இது எல்லாம் அதெல்லாம் அந்த காலத்துல அதெல்லாமே இந்த காலத்துக்கு ஒத்து வருமா அப்படிங்கறத நான் மட்டும் இல்ல எதிர் அணியினர் மட்டும் இல்ல உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அது அந்த காலத்துக்கு தான் ஒத்து வந்ததா இருந்துச்சு இந்த காலத்துக்கு அந்த அன்பு சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய மனப்பக்குவம் இல்ல அப்படிங்கறத நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னாங்க இல்லையா அம்மா ஒரு விஷயங்க நான் இங்க பாயிண்டே இல்லாம தான் வந்தேன் இங்க நான் வரும்போதே ஒரு பாயிண்ட் கூட இல்லைங்க வெள்ள சீட்டை பிடிச்சுப்பா மொத்தமா எடுத்து வந்தேன் முத்தா அள்ளி போட்டாங்க அப்படி எடுத்துக்கோங்க 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 நான் அழகா அள்ளி போட்டாங்க பாருங்க ஒரு விஷயம் சொன்னாங்க யாரின் மேம் பேர அம்மா அப்படின்னா அன்பு அதாவது 2500 ரூபாய் காசு கொடுத்தாங்களா நாங்க எல்லாம் போய் முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டோம் இவங்க மட்டும் பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க வாங்குறதுக்கு முதல்ல வாங்கினது இவங்க தாங்க எங்கிட்டே வீடியோ ஆதாரம் இருக்கு முதல்ல வாங்குறது இவங்க தான் நாங்க அப்புறம்தான் போய் வாங்குறோம் சரியா ஏன்னா அதான் எங்களுடைய பழக்கங்க நாங்க எப்பவுமே கொஞ்சம் வெளியில அதிகாரமா இருக்கிற மாதிரி அப்படி காமிச்சுக்கோம் இவங்க தான் அன்பா இருக்காங்க இல்லையா எப்பவுமே ஒரு ஒரு அப்படியே ஒரு சீன் எல்லாம் போடாம அப்படியே இருப்பாங்க நாங்க கொஞ்சம் அப்படியே சீன் போடுவோம் அது ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க இல்லையா 2500 ரூபாய் கொடுத்தது அம்மா அது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அம்மா அப்பா சித்தி சித்தப்பான்னு பேசுறதுக்காக இங்க வரலீங்க எதிர்கால இந்தியாவினுடைய வளர்ச்சி எதை சார்ந்திருக்க போகிறது அன்பா அதிகாரமா அப்படின்னு பேசுறதுக்காக நம்ம வந்திருக்கோம் எங்க உறவுகளை பற்றி பேசுறதுக்காக வரல அவங்க சொன்ன உடனே நான் ஒரு விஷயம் எடுத்தேங்க நம்ம குடும்பம் இருக்கு அதுல அம்மா அப்பா அப்படிங்கிற ரெண்டு அங்கம் நம்முடைய உயிர் நாடி கொண்டிருக்கு அதுல அம்மாவோட அன்பு இருக்கு இல்லையா ஆமா அவங்க சொன்னது உண்மைதான் அம்மாவோட அன்பு இருக்கு இல்லையா அந்த அன்பு நம்ம கண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கும் ஒரு அம்மா நினைப்பா ஒரு குழந்தையோட கண் ரொம்ப நல்லா இருக்கும் அவன் காது நல்லா இருக்கும் அவன் வாய் நல்லா பேசணும் அவன் நல்லா விளையாடணும் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவ அன்போட தான் நினைப்பானே தவிர ஆனா அப்பாவோட சிறிதான அளவு அதிகாரம் இல்லைன்னா அந்த குழந்தை மேம்பட்ட நிலையை அடைய முடியாது அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேங்க அத நீங்க எல்லாத்துமே எல்லாருமே அந்த கருத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வீர்கள் நீங்க எல்லாருமே இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்க அப்பா ஏதோ இடத்தில் உங்களிடம் செலுத்தின அந்த அதிகாரம் தான் அப்படிங்கறத நம்ம எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு அன்புன்னு இந்த காலத்துல நம்ம பேசிட்டு போறேங்க அதாவது அப்பா இருக்கிற வரைக்கும் அன்பே தெரியாது அப்பா போனதுக்கு அப்புறம் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே அப்படின்னு பாட்டு போட்டானா கண்ணின் ஒரு ஓரத்துல கண்ணீர் துளிவடிந்து அன்பு அப்படிங்கிறது இந்த காலத்துல பிரபாகிக்குது ஆனா அப்பா அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா அந்த அன்பு வெளிப்படுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அவங்க ஒரு 70 வயசு 80 வயசு அடைந்து அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில ஓய்ந்து போகும்போது
உத்தியோர் இல்லத்தில் தானே அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறோம். அதுல எங்கீங்க இந்த காலத்துல அன்பு இருக்கு அன்பு இருக்குன்னு நீங்க எல்லாமே பேச வந்துட்டீங்க. அன்பு அப்படிங்கறது இன்னைக்கு குடும்பத்திலயும் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது அதிகாரத்திலையும் செயல்படுத்த முடியாத நிலையில் தான் இருக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்றேன், இன்னமும் 2500 ரூபாய் 2500 ரூபாய் கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்றேன், கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. இந்த 2500 ரூபாய் எதுக்காக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அன்புக்காக கொடுத்தாங்க. எதிரே அன்புக்காக கொடுத்தாங்க. நிச்சயமா கிடையாதுங்க. அடுத்த ஆட்சியை எப்படியாட்டு அடுத்த அதிகாரத்தை எப்படியாட்டு பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த 2500 ரூபாய் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மைங்க. அது நம்ம எல்லோருமே நினைவில் நிச்சயமாக கொள்ளத்தான் வேண்டும். நிறைய விஷயம் இருக்குங்க சொல்றதுக்கு. நீங்க எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிருங்க, நிச்சயமா எல்லாத்துக்குமே பசிக்கும். அதனால ரொம்ப சுருக்கமா முடிச்சிருவோம். இறுதியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு அந்த ஆழத்தை நம்ம எல்லாருமே ரொம்ப சாதகமாக கலைத்து விடலாம். இந்த அதிகாரம் அதிகாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்ம எல்லாருமே பேராசிரியர்கள். இந்த ஒரு எடுத்துக்காட்டு உங்ககிட்ட சொன்னா ரொம்ப ஏற்புடையதாக நான் சொல்றேன். இந்த எடுத்துக்காட்டு சொல்றேன், நம்ம கிளாஸ்ல நம்ம பையன் இருக்காங்க, டெய்லி நம்ம கிளாஸ் போறோம், நம்ம பையன் பையன்கிட்ட போயிட்டு நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுங்க, சரியா? நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுங்க, அதை கொடுக்கறத இப்படி கொடுங்க. எல்லா கடுகளும் வாங்க வாங்க வாங்க, தங்குங்களா என் செல்ல குட்டிகளா என் புச்சு குட்டிகளா, நாளைக்கு தங்குங்களா, நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட் சார் கொடுக்குறேன், அத எல்லாரும் கொஞ்சம் பண்ணிட்டு வந்துருங்கடா அப்படின்னு அன்பா சொல்லிப்பாருங்க. அது அடுத்த நாள் வரும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா வராது. நிச்சயமா வெறும் பேப்பர் மட்டும் தான் உங்ககிட்ட வரும், அங்க அசைன்மெண்ட் வராதுங்க. ஆனா நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் முகத்தை வச்சு சொல்லி பாருங்க, கொஞ்சம் மாடலேஷன் மாத்துங்க. என்னப்பா எல்லாரும் நாளைக்கு நான் நடத்துறேன்ல போன கிளாஸ்ல அந்த பாடம், அத அசைன்மெண்டா கொஞ்சம் எழுதி தந்துருங்க, சரியா? அப்படின்னு மட்டும் கொஞ்சம் சொல்லி பாருங்க. நிச்சயமா அத்தனை அசைன்மெண்ட் உங்களோட டேபிள்ல இருக்கும். என்றைக்குமே இன்றைக்கே அல்ல நேற்றைக்கே அல்ல, என்றைக்குமே இந்தியாவினுடைய வளர்ச்சி அதிகாரத்தை சார்ந்தே இருக்கும். அப்புறம் தம்பி ஒரு பாட்டு பாடினா ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு நான் பாட போயிட்டேன்னா அதுக்கு எனக்கு மனசே கேட்காதுங்க. ஒரு பாட்டு பாடினா ரொம்ப அழகான ஒரு பாட்டு, நானும் ஒரு பாட்டு பாடுறேன். நான்கு பக்கம் மூன்று பக்கம் கடல் கொண்ட தேசம் அல்ல இந்தியா, நான்கு பக்கம் புகழ் கொண்ட தேசமடா இந்தியா. நீங்க பாருங்க மூன்று இந்த ரெண்டு லைன் நீ ஏற்புடையதா இல்ல இன்றைய காலகட்டத்துல. நீங்க ரெண்டு பக்கத்திலையும் நம்மை சூழ்ந்து நம்முடைய அதிகார வல்லமையை வீழ்த்தி எப்படியாட்டு இந்தியாவினுடைய பகுதிகளை பிடிச்சிட்டுக்கணும் பிடிச்சிடணும் அப்படின்னு முனைப்போடு இருக்கக்கூடியவர்களின் மத்தியில இவங்க மூணு பேர்த்தையும் ஒரு தூதுவரா விட்டு அன்பால அந்த நாடுகள் கிட்ட இருந்து அந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து நம்முடைய நாட்டினுடைய பகுதிகளை நம்மளே பிடிச்சுக்கிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை நடுவர் நடுவர் உதவியோடு அவங்க கிட்ட நான் வழங்கிட்டு எனது ஒரு நல்ல உரையை இந்த நல்ல தருணத்திலே முடித்து கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பின் தொலைக்காட்சிக்கும் நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் SNME கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கும் வழங்கி நான் இடம் சார்கிறேன். நன்றி. சிவபிரகாசம் சொன்ன விஷயங்கள்ல இருந்தே இந்த தீர்ப்பனை சொல்றேன். சிவபிரகாசம் சொன்ன விஷயத்துல கர்மவீரர் காமராஜரை பற்றி சொன்னார். காமராஜர் என்ற மாமனிதன் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரித்துக் கொண்டிருந்த போது அவர் இந்த அன்பையும் இந்த அதிகாரத்தையும் எந்த அடிப்படையில் கையாண்டார் என்பதற்கு ஒரு சாட்சி ஒரு சான்று என்ன தெரியுங்களா, அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக காமராஜர் இருந்தபோது தமிழ்நாட்டுடைய காவல்துறை அமைச்சராக போலீஸ் மினிஸ்டர் அப்ப இருந்தவர் பேர் கக்கன். காமராஜர் ஒரு நாள் சென்னையில கோட்டையில் அவசரமா வந்து வேலை ஏறி கக்கனை கூப்பிடுறார். கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டார். விருதுநகர் மாவட்டத்தில் அதாவது அவருடைய சொந்த ஊர், காமராஜருடைய சொந்த ஊர்,
वर्ष
அப்ப இந்த அன்பு என்கிற வார்த்தை தூக்கி தூர போட்டு அதிகாரம் என்பதை உள்ளே கொண்டு வருவார் அப்ப அன்பாக இருப்பார்களா என்ன நிச்சயமா இருக்க மாட்டாங்க உலகத்திலேயே நானும் எங்க மாமியாரும் குட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிறவங்க யாராவது இருக்காங்களா எங்காவது நடக்குமா நீங்க மாமனாருக்கும் மருமகளுக்கு எங்க சண்டை வந்து பாத்திருக்கீங்களாங்க எங்கயாவது மாமனாருக்கு மருமகள் கண்ணிலேயே பேசிக்கிறோம் மாமனாருக்கு மருமகள்லாம் மாமனார் பாத்து கேப்பார் எப்படியா இருக்கிற நீ எப்படியா வச்சிருந்த இவ்வளவு அசாமியா தலையில கட்டி விட்டுறிய மாமனார் மருமகள் அப்படியே கண்ணிலேயே பேசிக்கிறோம் மாட்டையா பா ஜோ யாரு என்ன மாட்டி விட்டு நீ தப்பிட்டியாப்பா இப்படி பேசிக்கிறோம் மாமனார் மருமகள் ஆனா மாமியாரும் மருமகளும் தம்பி சொன்ன மாதிரி நான் வளர்க்கிறது தொழில் பண்றேன் தமிழ்நாட்டில் ஒரு அகாடமிக் இயர்ல 2020 இந்த அகாடமிக் வச்சுக்கோ அப்படின்னா என்ன இந்த ஜூன்ல இருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் ஒரு அகாடமிக் இயர்ல தமிழ்நாட்டுடைய உயர்நீதிமன்றத்தில் இருந்து கீழமை நீதிமன்றங்கள் கன்னியாகுமரியில் இருக்கிற நாகர்கோயிலில் இருக்க மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் வரைக்கும் ஏற்கனவே பதிவு செய்து நிலுவையில் இருப்பதும் புதிதாக ஃபைல் செய்யப்பட்டிருக்கிற புதிதாக விண்ணப்பம் செய்யப்பட்டிருப்பதுமான விவாகரத்து வழக்குடைய எண்ணிக்கை ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் 6 லட்சம் பேர் விவாகரத்து வேணும்னு போட்டு நிற்கிறாங்க நீங்க நினைச்சு பாருங்க கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் என்று கற்றுக் கொடுத்த தமிழ் தேசத்திலிருந்து 6 லட்சம் பெண்கள் நீதிமன்றத்துடைய நெடிய படிக்கட்டில் ஏறி வாசல் படியில் நின்று தன் கணவனுடைய அந்தரங்கத்தை தன் கணவனுடைய அசிங்கத்தை தன் கணவனுடைய குடும்பத்தாரை தன் குடும்பத்தினுடைய வாழ்வியலை ஒட்டுமொத்தமாக வெளிப்படையாக இந்த மக்கள் மன்றத்துக்கு கடைபிடிக்கிறாள் என்று சொன்னால் அங்கே அன்பு இருக்குமா அதிகாரம் இருக்கும் அன்பாக மட்டுமே இருக்கிற கணவன் அமைந்த பெண்கள் மட்டும் திரும்ப அந்த அன்பை செலுத்துகிறார்களா என்றால் இல்லை உள்ளபடியாதான் கான்செப்டே அதுக்கு கீழே உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா அதிகப்படியான விஷயங்கள் விவாகரத்து வழக்குடைய கான்செப்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க கணவனுடைய மொபைல் போன்ல பேட்டர்ன் லாக் இருக்கக்கூடாது மனைவியுடைய போனை வந்து கணவன் கேட்கிறாங்க அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த அம்மா விவாகரத்து வழக்கினுடைய எண்ணிக்கையிலேயே 60% வந்து போனாலதான் இன்னைக்கு டைவர்ஸ் கேஸ் வருது அவ்வளவு பெரிய சூழ்நிலை இடைவெளி ஏற்பட்டதற்கு காரணம் இந்த புரிதல் அன்பு என்பது என்ன அதிகாரம் என்பது என்ன நான் சொல்றது இந்த குடும்பத்தை பத்தி இந்த குடும்ப அமைப்புல இருக்கிற இந்த ரெண்டு வார்த்தைக்கு உண்டான சரியான புரிதல் அன்பு என்பது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறோம் அதிகாரம் என்பது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறோம் அதிகாரம் எங்கே குறைய வேண்டும் அன்பு எங்கே கூட வேண்டும் அன்பு எங்கே குறைய வேண்டும் அதிகாரம் எங்கே கூட வேண்டும் என்பது ஒரு குடும்ப அமைப்புக்குள்ளே இருந்துட்டா இந்த கான்செப்ட் நாம பேசுறது வந்து நாட்டை பத்தியும் பேசுறோம் அப்படி பார்க்கிறப்போ இந்த நாடு பேரரசுன்னு சொல்லுவாங்க எம்பையர் அந்த எம்பையர் சொன்னா பாத்தீங்கன்னா இங்க இருந்து பக்கத்து நாட்டோட சண்டை போடுறது கிடையாது கடல் கடந்து போய் வேற நாடுகளில் இருக்கிற நிலப்பரப்பை ஆக்கிரமிக்கணும் அப்பதான் வந்து கடல் கடந்து போனாதான் அதுக்கு பேர் பேரரசு எம்பையர் இந்திய துணைக்கண்டத்தில் இருந்த எந்த மன்னனும் அசோக சக்கரவர்த்தியா இருந்தா கூட வேறு எந்த மன்னனும் இப்படி கட்டமைக்கப்பட்ட பேரரசு எவனுமே உருவாக்கல ஒரே ஒருத்தன் தான் பண்ணான் இந்தியாவிலே ஒரே ஒரு மன்னன் யார் தெரியுமா ராஜேந்திர சோழன் தான் பேர் அவன் யாருன்னா ராஜராஜ சோழனுடைய பையன் இங்க வந்து கம்போடியா நாட்டில் இருக்கிற பிலிப்பைன்ஸ் தீவுகளில் இருக்கிற இடங்கள் எல்லாம் கடல் கடந்து போய் இன்றைக்கு இருக்கிற எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாத காலத்துல கட்டுமரம் அந்த பாய்மர கப்பல் வழியாக போய் கடல் கடந்து போய் லட்சக்கணக்கானவர்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த நிலப்பரப்பை எல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சு அடிமைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய பேரரசு நிறுவனம் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பேரரசாக அன்றைக்கு கருதப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம் அதுதான் அன்னைக்கு வந்து இந்த பூகோளத்துடைய ஒட்டுமொத்த தலைமையகமான சீஃப் செக்ரட்டரியாக கருதப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம் அதிகாரத்தினுடைய உச்சம் அன்பிற்கினிய நண்பர்களே அந்த கங்கை கொண்ட சோழபுரம் இன்றைக்கு தமிழ்நாடு என்கிற ஒரு மிகச்சிறிய மாநிலத்தில் அரியலூர் என்கிற ஒரு சின்ன மாவட்டத்தில் ஒரு சின்ன தாலுக்காவில் சிற்றூராட்சியாக இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரமாக மாறியிருக்கிறோம் அதிகாரம் பல நேரங்களிலே வெற்றி கொடுத்தால் சில நேரங்களிலே அடிபடுவதுதான் இன்றைக்கு உள்ள காலம் என்றைக்கு ஒரு தனி மனிதன்
எனக்கென்று இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தி போற்று போகிறானோ கடைசியில் அவன் எடுக்கிற ஆயுதம் தான் அன்பு என்பது. எல்லாம் அவங்க சாமத்தை தண்டம்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் எல்லா எக்ஸ்ட்ரீமும் பயன்படுத்துறதுக்கு பிறகு இன்னைக்கு மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் தங்களிடத்தில் இருக்கிற அணு ஆயுதங்களை எல்லாம் கொட்டி குவித்ததற்கு பிறகு அவர்கள் எல்லா போர்களிலும் தோல்வியடைந்து வாழ்க்கையின் மீது ஒரு விரக்தி ஏற்பட்டதற்கு பிறகு அவர் நம்பி போகிற இடம் கோப்பாண்டவர். அன்புதான் ஜெயிக்கும் என்று அவர்கள் ஏதோ ஒன்றை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். மனித குலம் இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல, மனித குலமே ஒட்டுமொத்தமாக ஒரு அமைதியான சூழ்நிலையை நோக்கி போக வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு இருக்கிற கலைபரமான சூழ்நிலையில் ரொம்ப முக்கியமா அவங்க கொடுத்திருந்த அந்த தலைப்புல இன்றைய சுதந்திர இந்தியாவை இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை, இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள் இவங்க சொன்ன மாதிரி இருக்கலாம் இவங்க சொன்ன மாதிரி இருக்கலாம், இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையின் சூழலில் இனிமேல் வரக்கூடிய சந்ததிக்கு நாம் அமைதியான வாழ்க்கையை விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்றால் பதட்டம் இல்லாத கலவரமற்ற சூழ்நிலையை கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் கிடைத்திருக்கிற இந்த பிறவி என்பதே ரொம்ப அரிய பெரிய விஷயமாக போய்விட்டது. இன்னைக்கு ஏன்னா 17 பிறவிகள் தாண்டியதற்கு பிறகு 18வதாக ஒரு பிறவி கிடைத்தால் அதுதான் மனித பிறவியாகும். இந்து தர்மத்தில் ஒரு சாஸ்திரம் சொல்லுது 18 பிறவி, 17வதாக ஒரு பிறவி முடிஞ்சு நாயா நரியா பன்றியா கழுதையா குதிரையா ஒட்டகமா பூரான பாம்பா பிறந்து 17 பிறவிக்கு 18வதாக ஒரு பிறவி பிறந்தாதான் அதுதான் வந்து மனித பிறவி. அதுதான் அவையார் சொல்றாங்க, அரிது அரிது மாணிகராய் பிறத்தில் அரிது அதிலும் பூ கொண்டு சென்று இங்கு பிறத்தில் அதைவிட இருக்கு. அப்படி கிடைக்கிற இந்த அரிதமான பிறவியில் கிடைச்சிருக்கிற வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை. இந்த ஒரு செகண்ட் இந்த உயிர்ல இருந்து அந்த உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சுன்னா அந்த மரணம் நடந்து விட்டால் அந்த சம்பவம் நேரிட்டு விட்டால் இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை என்பதற்கோ நம்மை சுற்றி இருக்கிற உறவினர்கள் என்பதற்கோ நாம் பட்டுக்கொண்ட கல்வி என்பதற்கோ நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து என்பதற்கோ நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் என்பதற்கோ எல்லாவற்றுக்குமே விடை தெரியாமல் போயிடும். ஒரே நிமிஷம் ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு எழுதிட்டு பேரனை நீக்கி பிறம் என்று பெயரிட்டு சூரிய காட்டினை கொண்டு போய் சுட்டுட்டு நீரினை மூழ்கி நினைப்பில் ஒழித்தனரே என்றார் திருமூர்த்தி. நாற்கொடுத்து ஈக்கிற நன்றாய் முடிக்கிறன் பார்த்துளி பெய்யலன் பல்லோர் படுக்கிறன் தோல் பையில் நின்று தொழில் அறச் செய்த கூத்தன் புறப்பட்ட கால். கூத்தன்றது உயிருங்க, இந்த உடம்புல இருந்து ஒரு செகண்ட் அங்கே போயிடுச்சுன்னா அப்படி ஒரு நிலையில்லாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை. நேற்றுலாம் இருந்தார் சார் இன்னைக்கு கொரோனா பாசிட்டிவ்ன்றான், இன்னைக்கு கொரோனாவுக்கு போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தவர் நெகட்டிவ் வந்துருச்சு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பார்த்தார்னா அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் பாத்துக்கின்றான். அப்படி ஒரு நிலையில்லாத வாழ்க்கை முறையில் வாழ்கிற போது இனிமேல் அதிகாரத்தில் மட்டும் நம்பி இருந்தால் இங்கே வாழ்க்கை முறை சவாலாக இருக்க முடியும். அந்த சவாலை சமாளித்து வெளியே வர வேண்டும் என்றால் இப்ப இந்த டியூப்லைட் இருக்கு ரொம்ப பிரம்மாண்டமான வெளிச்சத்தை கொடுக்கு, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பிரகாசமா எரியுது, சந்தோஷம், இதை அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த டியூப்லைட்டால இன்னொரு டியூப்லைட்டை உருவாக்க முடியுமான நிச்சயமும் வரும். ஆனால் நம் கையில இருக்கிற ஒரு சாதாரண அகல் விளக்கு 5 ரூபா மண்ணு விளக்கு 2 ரூபா எண்ணெய் 50 பைசா திரி அதை போல பல லட்சக்கணக்கான விளக்குகளை அந்த விளக்கால் தீபமேற்றி சுடர்விட்டு எரிய வைக்க முடியும் என்றால் அந்த விளக்கு ஒளிதான் அன்பு. இந்த டியூப்லைட் வெளிச்சம் தான் அதிகாரம். அதிகாரம் நீண்ட நாளைக்கு தாக்கு பிடிக்காது, அன்பு எப்போதும் நின்று நிலைத்து நிதர்சனமான வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கும் என்பதால் இன்றைய கால சூழ்நிலையில் நம் மனிதர்களுக்கு குறிப்பாக இன்றைய வாழ்க்கை முறைக்கு எல்லா நிலைகளிலும் இருக்கிற மனிதர்களுக்கு தேவை அதிகாரத்தை காட்டிலும் அன்பே 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 என்று சொல்லி இந்த அற்புதமான வாழ்க்கை எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு அடியார்கள் வாழ அரங்கர்கள் வாழ சடகமன் தந்த நூல் வாழ கடல் சூழ்ந்த மன்னுரகம் வாழ மனவாள பாமை இன்னும் ஒரு நூற்றாண்டு என்று இந்த புத்தாண்டிலே இந்த கொரோனாவில் இருந்து மீண்டு இனி வரக்கூடிய காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வசந்தங்களும் வீசி இப்படி காலாவதி ஆகி போன ஒரு இடங்களை கூட இல்லாமல் இந்த கல்லூரிகள் எல்லாம் மீண்டும் பூச்சோடைகளாக மாணவர்களோடு பூத்து குழுங்குகின்றார்கள். ஒரு அற்புதமான தருணம் மீண்டும் வாய்க்க வேண்டும். அந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிற அந்த ஒரு அற்புதமான வாய்ப்புக்காக இறைவனை நன்றி விருப்பம் இல்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.